அன்பு நேயர்களே, வணக்கம். மேலும் ஒரு இனிமையான பதிவு. புதன் என்றாலே புத்திகாரகன், நமக்கு இன்டெலிஜென்ஸ், புத்தி எவ்வளவு முக்கியம், புத்தி கூர்மை என்பது நம்மை பல இடங்களிலே நம்மை காப்பாற்றிவிடும். பீர்பாலை பற்றியெல்லாம் நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள், அந்த கதைகளை எல்லாம் கேட்டிருப்பீர்கள். அப்படி டைமிங் சென்ஸ், ஒரு காமெடி, ஒரு நகைச்சுவையை சொல்லி ஒரு பெரும் பிரச்சனையிலிருந்து கூட தப்பித்து கொள்ளலாம். இன்டெலிஜென்ஸ், இன்று தேவை நுண்ணறிவு. ஐடி துறையில் இருக்கிறார்கள் என்றால், கம்ப்யூட்டர் விஞ்ஞானத்தில் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கெல்லாம் தேவையானது இந்த புதனுடைய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட புதன் June 3, 2022 அன்று ரிஷப ராசியில், காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடமான, அப்படி என்றால் என்ன, தனம், வாக்கு, குடும்பம், உங்களுக்கு வாக்கிலே இனிமையை நிறைத்துவிடக்கூடிய, அறிவை நிறைத்துவிடக்கூடிய, சாதுரியமாக தப்பித்து கொள்ள ஒரு இனிமையான பெயர்ச்சி. எந்த ராசிக்காரர்களானாலும் அவர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஏதேனும் ஒரு இனிமையான ஒரு விஷயத்தை தரக்கூடிய அமைப்பிலே அந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. June 3, 2022 புதன் எப்போதும் சூரியனோடு இணைந்து பக்கம் அக்கம் பக்கத்திலே, சூரியன் இருக்கக்கூடிய ராசி அல்லது அக்கம் பக்கம் ராசிகளிலேயே பெயர்ச்சி ஆகி கொண்டிருப்பார். சூரியனும் புதனும் இணைவது என்பது அறிவு கூர்மை, ஆற்றல் வெளிப்பாடு இவற்றிலே மிகச்சிறப்பான பலன்களையே தரக்கூடிய அமைப்பு. அதை பற்றி என்னவென்று பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த கிரகம் என்பது, புதன் கிரகம் என்பது புத்திகாரகன் என்று சொல்லிவிட்டேன். சந்திரன் நமக்கு மனநிலையை தரக்கூடிய அமைப்பு, அல்லது நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், சந்திரனானவர் நமக்கு ஹார்ட்வேராக நமக்கு மூளையை தந்து விடுகிறார் என்றே கூட வைத்துக்கொள்வோம். மூளை இருந்தால் மட்டும் போதாது, இந்த மூளையானது பல விதங்களிலே செயல்படும். தூங்கும்போது ஐம்புலன்களும் ஆத்மாவோடு சேர்ந்து வேறு எங்கோ லயித்து அமைதியாக கிடக்கும். ஐம்புலன்களும் ஆத்மாவோடு சேர்ந்து கிடக்கும். அப்போது நமக்கு நம்முடைய அறிவோ தெளிவோ இவையெல்லாம் பயன்படாது. விழித்திருக்கும் நேரத்திலே நாம் செயல்படுவதற்கு தேவை புத்தி, புதன்களுடைய சக்தி. அண்மையிலே ஒரு விஞ்ஞான கட்டுரை ஒன்று படித்தேன், நாசா தந்தது. என்ன சொன்னார்கள், இந்த புதன் சுக்குநூறாக வெடித்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிதாக இருந்ததாம், அது சுக்குநூறாக வெடித்து அதனுடைய ஒரு 80 துண்டுகள் பிரான்சிலே ஏதோ ஒரு அபுரின் என்ற ஊரிலே விழுந்ததினால் அது அபுரைட் என்று சொல்கிறார்கள். ஆக அவர்கள் சொல்வதிலே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம், புதனுடைய ஒரு அம்சம் பூமியிலே இருக்கிறது என்று நாசா சொல்கிறது, ஆனால் இன்னும் அது உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் புதன் இப்படித்தான் சுழல்கிறது, இந்தந்த நாளிலே இந்தந்த இடத்திற்கு வரும் என்று நம்முடைய முன்னோர் ரிஷி பிரகத்பிராசரை அவர்களெல்லாம் நமக்கு அற்புதமாக அவற்றை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட புதன் நமக்கு செல்வம் பெருக வேண்டுமா, அறிவாற்றல் பெருக வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, அது இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட புதன் ரிஷப ராசியிலே பெயர்ச்சி ஆகிறார் என்று நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கணக்குகள் June 3. இப்படி நமக்கு பல வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு, கல்வியிலே சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு, இவையெல்லாம் தர வேண்டுமென்றால் புதன் சிறப்பாக அமைய வேண்டும். ஒரு சுய ஜாதகத்தில் இப்படிப்பட்ட புதன் எப்படியெல்லாம் சுய ஜாதகத்தையும், ஒவ்வொரு ராசிக்காரர்களையும், உலகத்தையும் இந்த பெயர்ச்சியானது சிறப்பான பலனை தரும் என்று தொடர்ந்து பார்ப்போம். எந்த ஜாதக எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உலகத்தில், வானத்தில் இந்த நிகழ்வானது உலகத்திற்கு சிறப்பான பலனை தரும். உங்களுக்கு சனி தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த நேரத்திலே புத்தியை பயன்படுத்தினால் தப்பித்து கொள்ளலாம் அல்லவா. ஆகையினால தொழில் வியாபார துறைகளிலே இந்த காலகட்டத்தில் ஒரு சுப பலன் இருக்கும். அது மட்டுமல்ல, பண வரவு அதிகரிப்பதற்கு ஏற்கனவே சொன்னேன், செல்வம் சேர வேண்டும் என்றால் நமக்கு அறிவு வேண்டும். அந்த அறிவை தரக்கூடிய நேரம் இந்த குறிப்பிட்ட காலம் June 3, குறிப்பாக ஒரு 15-20 நாட்களிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். சினிமா கலை போன்ற துறைகளிலே இருப்பவர்கள், இல்லை அது சார்ந்த தொழிலே இருப்பவர்களுக்கு இந்த நேரத்திலே நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, லாபத்தை ஈட்ட முடியும். அது மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவர்கள்
ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக எடுத்து சொல்லி அதிலே ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அதன் மூலமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தில் இப்போதெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, எது என்றாலும் மற்றவர்களிடமிருந்து கொடுத்து அதை நாம் வேலை செய்ய வைத்து வாங்கிக் கொள்கிறோம். அதற்கு பெயர் அவுட்சோர்சிங் என்கிறோம். ஒரு கடை இருக்கும், அந்த கடையிலே பல பொருட்கள் பல இடத்திலிருந்து வரும், ஆனால் அதற்கு கணக்கு போடுவதற்கு கூட சாஃப்ட்வேர் எல்லாம் இந்த அவுட்சோர்ஸ் தான் ஆகிறது. அப்படிப்பட்ட வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இது சிறப்பான காலம். ஏனென்றால் இந்த சூரியனும் புதனும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே உலகத்திலே இந்த நேரத்திலே சிறப்பான வணிகம் நடைபெற இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகினாலே ஐடி துறையினரெல்லாம் வெற்றி பெறுவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்தால் நிச்சயம் இந்த நேரத்திலே வெற்றி கிடைக்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் அதிக சுப பலன் யாருக்கு கிடைக்கும் என்று யோசித்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் கன்னிராசி என்பது புதனுடைய சொந்த வீடு. அது மட்டுமல்ல, புதன் உச்ச பலன்களை தரக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள், அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அது யோசனைகளை செயல்படுத்த வேண்டும். முதலிலே ஒரு வெற்றி வர வேண்டும் என்றால் அதை சார்ந்த ஒரு யோசனை வர வேண்டும், கற்பனை வர வேண்டும், அதற்கான திட்டம் வர வேண்டும். அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய செயலிலே இறங்க வேண்டும், பின்னர் தான் வெற்றி வரும். அப்படி நீங்கள் யோசித்து வைத்திருந்த கற்பனையில் விதித்த இந்த விஷயங்களுக்கு ஒரு திட்டம் செய்து கொடுப்பீர்கள். அந்த திட்டத்தை இப்போது செயல்படுத்துவதற்கான நேரம். இந்த நேரத்திலே அப்படி செயல்படுத்தும் போது வெற்றி நீங்கள் விரும்பிய அளவிற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிய முதலீடு, புதிய வீடு, புதிய வாகனம் வாங்குவதற்கான யோசனைகள் இப்போது நல்ல வீடாக அமைத்து கொள்வதற்கு, நல்ல வாகனமாக வாங்கி கொள்வதற்கு, நஷ்டமில்லாத ஒரு செயலை செய்வதற்கான அந்த புத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பணம் வரவு, பொருள் வரவு தேவையான அளவுக்கு இருக்கும். ஆகையின் காரணமாக புதன், இந்த குறிப்பிட்ட இந்த புதன் எங்கு, புதனானவர் சூரியனோடு இணைந்து ரிஷபராசியிலே அந்த பயணிக்கக்கூடிய காலமானது உங்களுக்கு வளர்ச்சியையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும். மற்ற கிரகங்களின் பலன்கள் இருக்கும்போது இந்த பலன் உங்களுக்கு அதிலே ஒரு ஆறுதலாக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி சில லாபங்களை தரும். இருந்தாலும் சனியினுடைய பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று ஒன்று இருந்து நல்லதையே நினைப்பவர்களுக்கு சனி கொடுக்க செய்வானே தவிர கெடுக்க செய்ய போவதில்லை. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பின் மூலமாக தொழிலிலே வெற்றி, செய்யும் வேலையிலே ஒரு மதிப்பு, அதாவது ஒரு அங்கீகாரம் இப்படியெல்லாம் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம், புத்திசாதித்தனத்திற்கு உங்களுக்கு ஒரு கேடயமோ பரிசோ சிறப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவது இந்த ரிஷபராசியிலே சூரியனோடு இணைந்து புதன் பிரயாணப்படக்கூடிய வேலை. அதாவது June 3, 2023 முதல் ஒரு 15 நாட்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, ஒரு பணம் வேண்டும் அல்லது புதிய தொழிலிலே இறங்க வேண்டுமென்றால், இப்போது நான் பெரும்பாலும் சொல்லியிருப்பேன், மீனராசிக்காரர்கள் இருக்கும் தொழிலை விட்டுவிட்டு அடுத்த தொழிலை தேடாதீர்கள், இப்போது உங்களுக்கு 7.5 நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே எந்த பிரச்சனையிலும் சிக்காதீர்கள் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பெயர்ச்சி, எந்த பெயர்ச்சி, புதனுடைய பெயர்ச்சி 3 June 2022 சூரியனோடு இணைந்த காலகட்டமானது உங்களுக்கு சில நிதி விஷயங்கள், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ வேலையிலோ உங்களுக்கு சற்று சிறப்பான பலன்களையே தரும். அது மட்டுமல்ல, உங்களோடு உடன் பிறந்திருப்பவருடைய ஆதரவின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்தோர், முன்னோர், தாய் தந்தையரின் பேச்சை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு சிறப்பு பலன்களை தருவார். அவர்களின் பேச்சை கேட்டு மதித்து நடக்க வேண்டும் என்ற புத்தியை தரக்கூடிய காலமாக அமையக்கூடியது. இப்போது உங்களுடைய உறவினர், உற்றார், நண்பர்கள் இவர்களுடைய உதவியோடு, இவர்களோட உதவி மூலமாக ஊக்கத்தை பெற்று, ஆக்கத்தை பெற்று, லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலம். ஆகையினாலே உங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய ராசி என்றால் தனுசு ராசிக்காரர்கள்.
இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய யோசனை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்திலே உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு நான்காம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். நான்காம் இடமும் அவருடைய சொந்த வீடு தான் மீனம். இருந்தாலும் கூட அந்த இடத்திலே உங்களுக்கு மன அழுத்தத்தை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சில மன அழுத்தங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த குரு பகவான் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது சனியினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. மீனத்திலும் அங்கு சனியினுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 8, 12 ஆகிய இடங்களிலே சனியினுடைய நட்சத்திரம் ஒன்று அங்கு அமர்ந்திருக்கும். ஆகையினாலே இவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கை அல்லது 8, 4, 8, 12 இந்த சனி சாரத்திலே குரு சென்றாலோ அல்லது குருவின் சாரத்திலே சனி செல்லும் போதெல்லாம் இவர்களுக்கு சிறப்பு பலன்களை எதிர்பார்க்க முடியாது. இந்த நேரத்திலே புதன் பற்றி நாம் பேசுகிறோம். இருந்தாலும் கூட மன அழுத்தத்தை இந்த புத்தியை தரக்கூடிய புதன் ஆனவர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கிரகங்களின் மொத்த பலனை பார்க்கும்போது இருக்கிறது. ஆகையினால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை குவித்து விடலாம் என்று நினைத்தால் அல்லது திடீரென்று லாபம் வரும் என்று நினைத்தீர்கள் என்றால் சற்று கவனமாக இருங்கள். பெரிய முதலீடுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு உடல்நிலையை பற்றி கொஞ்சம் சற்று அக்கறை கொண்டு, உடல்நிலையத்திலே அக்கறை கொண்டு அக்கறையோடு இருப்பது சிறப்பை தரும். கடகராசிக்காரர்களும் கூட கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பேச்சு எடுபடாமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். புதனுடைய இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டமானது உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகலாம். ஆகையினால் சற்று நிதானமாக இருந்து முடிவெடுக்கும்போது மற்ற இந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட், எதை சார்ந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டுமோ அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டிடம் கேளுங்கள். வீட்டில் ஒரு முடிவெடுக்க வேண்டுமா, அதிலே யார் சரியாக முடிவெடுப்பார் என்று ஒருவர் இருப்பார். வயதில் மூத்தவரோ அல்லது இளையவரோ அல்லது அனைவரையும் ஒன்றாக அமர்த்தி பேசி கேட்டு எடுப்பது சரியாக இருக்கும். அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களும் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய சில தருணங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில், June 3, 2020 முதல். ஏனென்றால் இந்த புதன் பெயர்ச்சி ரிஷபராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு உறவு முறைகளிலே சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதன் காரணமாக மனக்கசப்புகள் உருவாகலாம். தொழிலிலே உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள், வேலை செய்வர்கள் அல்லது மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய கஸ்டமர், வாடிக்கையாளர்கள் மூலமாக சில தொல்லைகள், இடைஞ்சல்கள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஆகையினாலே விருச்சிக ராசிக்காரர்கள் மிக கவனமோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது கணவன் மனைவி, மனைவி கணவன் இருவரும் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயத்திலே சில செலவுகளோ சில பிரச்சனைகளோ சந்திக்கக்கூடிய காலம் இருக்கும். இவற்றை ஏதேனும் நோய் என்று நீங்கள் நினைத்தால் உடனடியாக மருத்துவரை அணங்கி சிகிச்சை பெறுவது என்பது சிறப்பாக இருக்கும். இப்படி புதன் என்பவர் உங்களுக்கு சிறப்பு பலன்களை சிலருக்கும், மிக சிறப்பு பலன்களை சில ராசிக்காரர்களுக்கும், சற்றே சில மாறுதல்களை, சில திருப்பங்களை சிலருக்கும் தருகிறார். இவற்றை நாம் இந்த பதிவிலே பார்த்திருக்கிறோம். மேலும் எளிய பூஜை புதனுக்கு, தினம் ஓரெழுத்து மந்திரம் சொல்லுங்கள் அல்லது ஓம் பிராம் பிரீம் பிரம் சஹ புதாய நமக என்ற இந்த மந்திரத்தின் மூலமாக புதனுக்கான அற்புத மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து, இல்லை என்றால் ஓம் புதாய நமக, நிறைய சொல்ல வேண்டாம், ஓம் புதாய நமக என்று முடிந்தவரை மனதிற்குள்ளேயே சொல்லும் போதும் கூட புத பகவான் உங்களுக்கு இனிமையான ஆற்றலை நிரப்பி விடுவார். எந்த விஷயமானாலும் அமைதியாக முடிவெடுப்பதற்கான ஆற்றலை உங்களுக்குள், அறிவு ஆற்றலை நிறைத்துவிடக்கூடிய அமைப்பு. இந்த பதிவை கேட்டமைக்கு நன்றி. இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.